வாண்டர்ஃபுல் சினிமாஸின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஃபிளாஷ்பேக் வித் சிந்து ஷோல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கமல்ஹாசனை பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளுக்கு சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க வேற எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, நம்ம வாண்டர்ஃபுல் சினிமாஸ்ல மட்டும்தான். என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபிளாஷ்பேக் வித் சிந்து. 2009 செப்டம்பர் 28 கமல் 50 அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ நடந்திருக்கு. அந்த ஷோக்கு போன நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பக்கம் மோகன்லால் மம்முட்டியும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானும் என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னு பண்ணி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, கமல்ஹாசன் இருக்கிற ஃபீல்டுல உங்களால எப்படி நடிக்க முடியுது, அவரை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது ஒரு விதத்துல கமல்ஹாசனோட இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பீங்க. ஏன்னா அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், ஒரு அஞ்சாறு வருஷங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில தாக்கு பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க டைம்ல அவர் 50 வருஷத்தை தாண்டி இன்னி வரைக்கும் சினிமால இருக்காரு அப்படின்னா அது பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அவரை மாதிரி யாராலையுமே நடிக்கவும் முடியாது. அவர் நடிக்கிறது மட்டும் கிடையாது, அவரோட டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சூப்பர் ஸ்டார். உண்மையான சகலகலா வல்லவன் அப்படின்னா அது கமல்ஹாசன் தான். அவரு தன்னோட சினி இண்டஸ்ட்ரியை 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அண்ட் அவருக்கு ஈக்குவலா வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஸ்வரூபம் எடுக்கிற ஒரே ஆக்டர் அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் தான். இந்தியாவிலேயே நிறைய தேசிய விருது பெற்ற ஒரே ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் தான். அவர் நடிச்ச நிறைய படங்கள் ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரி கமல்ஹாசனோட வெற்றி அப்படின்றது வேற லெவல்ல விஸ்வரூபமான வெற்றினே சொல்லலாம். இவ்வளவு நேரம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கமல்ஹாசனை பத்தி பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம கமல்ஹாசனோட படத்துல நடிக்கிறாங்க நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி.